Hello guys, welcome to AK Drink Review. This is your host AK. Guys, நம்ம இந்த வீடியோல எந்த ஒரு ட்ரிங்கையும் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராண்டி பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன், யூ கேன் வாட்ச் இட். அண்ட் அதே போல் இந்த ரம்மில் எல்லாத்தையும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறது வந்து இந்த ரம்மில். ஸோ அதனால தான் இது வந்து ரெகுலர் யூஸ்டு மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஸோ என்னடா இவன் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரம்மில் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் தேர் இஸ். பட் கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு பி எஸ் அ மாடரேட் ட்ரிங்கர். ஸோ மாடரேட் ட்ரிங்கர்னா என்ன அப்படிங்கிறதும், ஸோ எவ்வளவு சாப்பிட்டா மாடரேட் ட்ரிங்கர் அண்ட் ஒரு மனிதனுடைய உடம்பில் எந்த பாதிப்பும் வராமல் எவ்வளவு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூ கேன் வாட்ச் இட். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எவ்வளவு நீங்கள் மது அருந்தலாம் வித்தவுட் ஹேவிங் எனி ஹெல்த் இம்பாக்ட். நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது, ஸோ ரம் நிறைய ரம் இருந்தாலும் ஸோ நமக்கு நம்ம தலைவர் இல்லாமல் வந்து கண்டிப்பாக அது வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஓல்டு மங்க் ரம்லேயே அதாவது டார்க் ரம்மில் இந்த ஓல்டு மங்க் தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரம்மும் கூட, எஸ்பெஷலி நம்ம தமிழர்கள் மத்தியில் அண்ட் ஈவன் இந்தியா ஃபுல்லுமே ரொம்ப அதிகமாக செல்லாகிற ஒரு ரம் அப்படின்னு சொன்னால் நம்ம தலைவர் தான். ஸோ துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம தலைவர் தான் முதல்ல வந்து நிற்பார் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி அந்த ரம்மோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்கும்போதும் நம்ம கையில் இருக்கிறதும் இந்த ஓல்டு மங்க் தான். ஸோ இந்த ஓல்டு மங்கு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை டீட்டெயில்டாக பார்க்குறோம். கைஸ், ஃபர்தராக அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ அந்த சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரம்மோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை நான் ஒரு பெக் ஊற்றிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நார்மலாக நம்ம எடுத்துக்கிறது வந்து 60 ml. ஸோ அதே மாதிரி நான் 60 ml எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், அப்புறம் கொஞ்சமாக கோக்கு அண்ட் வித்து வாட்டர். ஸோ கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் கோக் ஆட் பண்ணுறேன் அண்ட் வாட்டர். எஸ், நம்ம ட்ரிங்க் ரெடி. ஓகே, ஃபர்தராக கன்னியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிப் அடிச்சுட்டு நம்ம அந்த வீடியோ கன்னியூ பண்ணலாம். சீஸ் கைஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரம். ஸோ இந்த ரம்மில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரெகுலர் யூஸ்டு மெடிசின், அதுதான் ஷார்ட் ஃபார்மாக ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அன்றைக்கி எல்லா பெனிஃபிட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் பத்தாது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நம்ம அன்றைக்கி இந்த பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு 6 points மட்டும்தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக அஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக. மொதல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், க்யூர் கஃப் அண்ட் கோல்ட்ஸ். அதாவது சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஓல்டு மங்க் வந்து உடனே அதை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவன் நம்ம எல்லாருமே அதை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் வீட்டில். ஸோ நம்ம நார்மலாக ட்ரிங்க் சாப்பிட்றவங்க ரம்மு சாப்பிட்டா அந்த சளி அந்த இருமல் வந்து போகும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையும் கூட. பட் அது கூட நம்ம வந்து விதவிதமாக நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறது உண்டு. நாம்லாம் அதில் பெப்பர் ஆட் பண்ணுறது உண்டு அண்ட் அஞ்சால் அல்குமருன்னு சொல்லுவாங்க, ஸோ அது நம்ம ஆட் பண்ணுறது உண்டு. அண்ட் ஈவன் ஒரு நாட்டுக்கோழி முட்டை அது வந்து ரம்மில் விட்டு சாப்பிட்டாலும் உடம்புல இருக்க அந்த சளி இருமல் வந்து உடனே க்யூர் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. ஸோ அந்த காலத்தில் இந்த மங்க் அதாவது இந்த துறவிகள் தான் இந்த ரம்மை வந்து ஃபஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சது ஆயுர்வேதாவில். ஸோ அந்த ஆயுர்வேத மருந்தாவே தான் இந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்த சளி இருமல் டைமில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. செகண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ரிலீவ்ஸ் மசில் பெயின். ஸோ ரிலீவ்ஸ் மசில் பெயின் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஈவினிங் சாப்பிட்ற ஒரு ட்ரிங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரம்மு தான். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பாடி வந்து பயங்கர பெயினாக இருக்கும் அந்த டைமில், அந்த மாதிரி ஒரு ஒரு லிமிட்டாக ஒரு மாடரேட் ட்ரிங்கராக ஒரு பெக்கு ரெண்டு பெக்கு சாப்பிட்ற டைமில் அந்த ரம்மு வந்து அவங்களோட மசில் பெயினை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அண்ட் ஈவன் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வீக்கெண்டில் நல்லா ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணாலும் அண்ட் ஈவன் வீக்லி 2 or 3 வந்து ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்களோட மசில் பெயினை போக்குறதுக்காக இந்த ரம்மு சாப்பிட்றது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் அதுவும் ஒரு உண்மையும் கூட, காரணம் பழைய காலத்தில் பார்த்துருப்போம், நாட் ஒன்லி பழைய காலம் இந்த காலத்துலேயுமே அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஈவன் கூலி வேலை பார்க்குறவங்க கூட இந்த ஓல்டு மங்கு ரம்மு தான், எஸ்பெஷலி இந்த ரம்மில் இந்த ஓல்டு மங்கு தான் சாப்பிட்றது வழக்கம் ஆக்சுவலாக அண்ட் டெய்லி பேசிஸ். ஸோ அந்த டெய்லி பேஸிஸ் நம்ம என்னுடைய பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வி ஹவ் டு பி அஸ் அ மாடரேட் ட்ரிங்கர். ஸோ ஓவர் அடிச்சுட்டு எனக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கல அது போச்சு இது போச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ரியலி பேட் ஆக்சுவலி. பட் ஆட்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வருங்கிறது உண்மை. பட் அதே இது இந்த ரம்மில் இருக்கிற ஃப்ளேவர் அந்த இதில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அஸ் அ ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ ஒரு ட்ரிங்க் ஆர் ரெண்டு ட்ரிங்க் மேக்ஸிமம் அந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ்லாம் யூ கேன் அவைல் இட். மூணாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். ஸோ ஹார்ட்டில் எந்த வித பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ரம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரம்
ரெகுலர் பேஸில் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ராலுடைய லெவல் வந்து ரொம்ப குறையுது. அண்ட் ஈவன் நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டை வந்து ரொம்ப தின்னர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உடம்புல அந்த பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதனால் வேறு எந்த விதமான பிரச்சனைகளோ ஈவன் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 37% மக்கள் இந்த ட்ரிங்க் சாப்பிட்றவங்க இந்த ஒரு பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கூடியது வந்து 1 ounce ஆர் 2 ounce மேக்ஸிமம் அது ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரிங்க் அஸ் அ மாடரேட் ட்ரிங்கர். 4th பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா கிவ் யூ அ லாங் லைஃப். ஸோ நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற ட்ரிங்க் சாப்பிட்றவங்கள விடையும் அண்ட் சாப்பிடாமல் இருக்கிறவங்கள விடையும் இந்த ரம் சாப்பிட்றவங்க ரெகுலராக வாழ்கிற அந்த லைஃப் ஸ்பேனில் ஒரு 4 to 5 years அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து அதிகமான ஒரு தேவையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாடிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் இருந்தாலும் இதில் ஆல்கால் இருக்குது. ஸோ ஆல்கால் லிமிட்டு கூடும் பட்சத்தில் பிரச்சனை தான். பட் அதை வந்து கரெக்டாக நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக வாழ்கிறவங்கள விடையும் ஒரு 4 to 5 years அதிகமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். அதே டைமில் அதில் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு கரெக்டாக கன்சியூம் பண்ணணும். அண்ட் ஈவன் ஆன் டெய்லி பேசிஸில் நீங்கள் சாப்பிட்டா கூட ஒரு 2 ounce மேலே கண்டிப்பாக தாண்டக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை ஈஸியாக எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணலாம். இது அதிகமான லாங் லைஃப் கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸோ அண்ட் இன்னும் ஃபேட்டுமோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக ஓன்லி ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால மட்டும்தான் இது வந்து லைஃப் லாங் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மாட்டர் ட்ரிங்கராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸும் நீங்கள் அவைல் பண்ணலாம். 5th பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணிங்கன்னா ஹெல்ப் டயபெட்டிஸ். இப்போ யாருக்காவது வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெகுலராக இந்த ரம்மை வந்து கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஈவன் அந்த சுகர் லெவலும் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலாக அந்த டிஃபைன் பண்ண அந்த 2 drinks அதாவது மேக்ஸிமம் ஒரு மென்னாக இருந்தால் வந்து 2 drinks கன்சியூம் பண்ணும். அந்த 2 drinksல் நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலாக அந்த ஓல்டு மங்க் டார்க் ரம்லேயே ரொம்ப ஸ்பெஷலான அப்படின்னு சொன்னால் நம்ம தலைவர் தான். இந்த தலைவரை நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 2 standard ட்ரிங்க் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் லிவ் வித்தவுட் எனி டயபெட்டிக்ஸ் இஷ்யூஸ். இதனுடைய 6th பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவெண்ட் கேன்சர். எஸ்பெஷலாக இந்த கல்பிளாடரில் வர்றது அண்டு தைராய்டு மூலமாக வர்ற கேன்சர் அண்டு கிட்னியில் வர கேன்சருக்கு வந்து இந்த ரம்மில் இருக்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிசர்ச் பண்ணி வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரம்மு சாப்பிட்றவங்களை விட ரம்மு சாப்பிடாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரம்மு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேன்சர் வராமல் அண்ட் ஈவன் ஜென்ரலாகிட்ட எந்த ஒரு கேன்சரும் குறவாக வருது அப்படிங்கிறது வந்து உண்மை. பட் அதுக்காக கண்டிப்பாக நான் ரம்மு சாப்பிட்றேன் எனக்கு எந்த நோயும் வராது அப்படிங்கிறது வந்து கிடையாது. பட் ரம்மை அது சாப்பிட வேண்டிய முறையில் சாப்பிட்ணும், சாப்பிட வேண்டிய அளவில் சாப்பிட்டா கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பழைய காலத்திலேயே ஈவன் மங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மங்குனா துறவிகளே சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோடு சேர்ந்து இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ அந்த சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். கைஸ் கூடிய வரைவில் அடுத்த ஒரு பெர்ஃபெக்ட் வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய். சீஸ் கைஸ்.